Hello friends, this is homemaker cooking. Now we are going to talk about rice, meen kulambu, meen varuval, and sura puttu. Let's see how this is going to meen kulambu, let's try this. Sura puttu, let's try it. That's good. Now we will put meen kulambu. First, I will put the ஒரு மூணு குளிக்கரண்டி ஊத்திக்கலாம் நல்லெண்ணெயில் மீன் குழம்பு வச்சாதான் நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லெண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு போடுறேன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் போட்டு நல்லா பொரியணும் கடுகு முத நல்லா பொரியட்டும் அது பொரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் இதுவும் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ நான் ஒரு மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்க போறேன் கடுகும் வெந்தயமும் நல்லா வெடிச்சிடுச்சு இப்போ பெரிய வெங்காயம் மூணு கட் பண்ணி வச்சிருக்கேல அதையும் போட்டு இத நல்லா பொன்னேறமா வதக்கிக்கணும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் வெங்காயத்து கூட நம்ம வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளேயும் நான் தக்காளி ரெண்டு தக்காளி குழம்புல சேர்க்க போகிறேன் அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வெங்காயம் வதங்கும் போதே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி அரைச்சி சேருங்க குழம்பு நல்லா திக்காக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு இப்போது ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கிறேன் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போது வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிருச்சு இப்போ நான் ஒரு 10 பல் பூண்டு உரித்து நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ தக்காளி நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு ரொம்ப அரைக்க வேண்டியதில்லை கொஞ்சம் ஒரு சுத்து போட்டு எடுத்தாலே போதும் தக்காளி இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு குழம்புக்கெலாம் காரக்குழம்பு மீன் குழம்பு இதுக்கெலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் இல்லைன்னா குழம்பு ஒரு மாதிரி இனிப்பாக நல்லாவே இருக்காது சாப்பிட அதனால் வெங்காயம் நல்லா வதக்கிடுங்க பொன்னேறமாக நல்லா வதக்கிடுங்க இப்போது நான் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இப்போ நான் குழம்பு மிளகாத்தூள் நீங்கள் மீன் குழம்பு மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம் நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்து இந்த எண்ணெயிலையே நல்லா வதக்கி விட்டுடுறேன் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க மிளகாத்தூளை இப்போ நம்ம அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை இதில் ஊற்றிடலாம் இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த இதனால் கிரேவி மாதிரி இருக்கும் இது நல்லா ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா வதக்குங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் இப்போது குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க முதல் நம்ம வெங்காயம் வதக்கும் போதே உப்பு போட்டோம் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இதை நல்லா வதக்கி விடுங்க இந்த மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போது நான் வந்து ஒரு பெரிய எலுமிச்ச அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன் அதையும் நல்லா கரைச்சி இப்போ குழம்புல ஊற்றிக்கலாம் இப்போ
இப்போ உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்குன்னா தண்ணி அளவாக ஊற்றிக்கோங்க. நாங்கள் கெட்டியாக தான் வைப்போம், அதனால் தண்ணி நான் அளவாக தான் ஊற்றிருக்கேன். இப்போ குழம்பு வந்து ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். ஏன்னா நம்ம ஏற்கனவே மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கிட்டோம், அதனால் 10 நிமிஷம் கொதிச்சாலே போதும். குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. இப்போ குழம்பு புளி ஊற்றி ரொம்ப நேரம் குழம்பு கொதிக்கக்கூடாது, அதனால தான் ஃபஸ்ட்டே மசாலாலாம் நல்லா வதக்கிட்டோன்னா 10 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ நான் மீன் சேர்த்துக்கிறேன். இது 1 கிலோ மீன். அதை சேர்த்துட்டு நம்ம கொதிக்க மீன் வேக வரைக்கும் குழம்பை கொதிக்க விட வேண்டியது தான். இப்போ மீன் கொஞ்சம் கலந்து விடுங்க. மீன் போட்டோன்னே குழம்பு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி, மீன் மேலே படுற மாதிரி. இப்போது மீன் போட்டோன்னே நான் 1 துண்டு வெல்லம் போடுறேன். அப்போ தான் நம்ம புளிப்பு அதிகமானாலும் காரம் உப்பு ஏதாவது அதிகமானாலும் இந்த வெல்லம் போடுறதுனால எல்லாமே கரெக்ட் லெவலில் ஆகிடும். அதுக்காக தான் 1 துண்டு வெல்லம் சேர்க்குறோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெல்லம் சேர்க்குறதுனால குழம்பும். இப்போது நான் லாஸ்ட்டாக இறக்குறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்குறேன் மீன் குழம்புல. மிளகுத்தூள் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் லாஸ்ட்டில் இறக்க போகும்போது மிளகுத்தூள் சேர்த்து கிளறி இறக்கிடுங்க. மிளகுத்தூள் சேர்த்து 1 கொதி வரவும் அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இப்போ நம்ம மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம மீன் வறுக்கிறதுக்காக இப்போ நான் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறேன். அப்புறம் 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள். மீன் இந்த மாதிரி வறுத்து பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நான் 1 தக்காளி எடுத்திருக்கேன், அதை நல்லா புழிஞ்சிக்கலாம். நல்லா புழிஞ்சிட்டு மிச்ச தக்காளியை மிக்சியில் 1 தக்காளியில் கொஞ்சம் புழிஞ்சிட்டு அப்புறம் அதை வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம் இந்த மிளகாத்தூள் கூட. இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மசாலாவை. இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம மீனில் எல்லாத்தையும் தடவி 1 மணி நேரம் இல்லைன்னா 1/2 மணி நேரமாவது மினிமம் 1/2 மணி நேரமாவது ஊற வச்சுருங்க. ஊற வச்சு எடுத்துட்டு நம்ம தோசைக்கல்ல போட்டு எடுத்தா மீன் ஃப்ரை ரெடி ஆகிடும். இந்த மாதிரி எல்லா மீனையும் நம்ம இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். மீனும் 1 கிலோ மீன் இது வறுக்கிறதுக்காக.
அதையும் மசாலா போட்டு இந்த மாதிரி ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்குள்ளேயும் இது ஊறட்டும், அதுக்குள்ளேயும் நம்ம சொரா புட்டு செய்கிறதுக்கு நான் ஒரு கிலோ சொரா எடுத்திருக்கேன். அதை க்ளீன் பண்ணி நல்லா கழுவிட்டு இப்போது ஒரு கடாயில் வச்சுருக்கேன். இதில் நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு ஒரு செம்பு தண்ணி ஊற்றியிருக்கேன். சுறா முழுகிற அளவு தண்ணி ஊற்றினா போதும். இது வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். இப்போது நல்லா வெந்துடுச்சு. இப்போ நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா தண்ணியில் வேக விடுங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வடிச்சிடலாம். தண்ணியை வடித்தாச்சு. இப்போ நம்ம இந்த சொறாவில் இருக்க தோலெல்லாம் எடுத்துடலாம். அது ஈஸியாக உரிக்க வரும். இந்த மாதிரி எல்லா மீன்லேயும் தோலை உரித்து எடுத்துக்கோங்க. உரித்து எடுத்துட்டு மீனில் இருக்க தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி மீனை நல்லா உதுத்து வச்சுக்கோங்க. நல்லா உதுத்துட்டு கூட தண்ணி நல்லா பிழிஞ்சிக்கலாம். தண்ணி இருக்கக்கூடாது மீனில், அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக நல்லாயிருக்கும் சுறா புட்டு சாப்பிட. இப்போ நான் ஒரு கடாய் வச்சு அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சுக்கிறேன். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் ஒரு ஃபுல் பூண்டு எடுத்து உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது ஒரு 10 பச்சை மிளகாய், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்குறோம், அதனால் நீங்கள் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. அதிகம் வேணுன்னா கூட இன்னும் கூட கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நான் ஒரு 10 எடுத்து போட்டிருக்கேன் ஒரு கிலோ சொராவுக்கு. இப்போ பச்சை மிளகாவும் பூண்டும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது நான் ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் பாதி அளவு வதங்கினா போதும், ரொம்ப வதங்க அவசியம் இல்லை. இப்போது நான் ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இப்போ நம்ம உதுத்து வச்சுருக்க சுறாவை சேர்த்துடலாம். படிக்கிற
இப்போ நல்லா கிளறி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சுறா புட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இது நல்லா கிளறி விடுங்க, ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல். இப்போது நான் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. இப்போ நல்லா கிளறிட்டோம். இப்போ நான் வந்து லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தேங்காய் பூ, இந்த கால் முடி தேங்காய், இதை நல்லா துருவி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இப்போது நம்ம சுறா புட்டு ரொம்ப ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை மல்லித்தலை தூவி இறக்கிட வேண்டியது தான். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சுறா புட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது மீன் வறுக்கிறதுக்காக தோசைக்கல் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போது மீனை வறுத்து எடுத்துடலாம். மீன் வறுக்கும் போது ஃபஸ்ட்டு அடுப்பு ஃபுல்லாக வச்சு எண்ணெய் காய வச்சு போட்டுருங்க. அதுக்கப்புறம் சிம் பண்ணிவிடுங்க. அடுப்பை சிம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேகணும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டு சிம்மில் வச்சு மீனை நல்லா வறுத்துடுங்க. அப்போ தான் நல்லா மீன் நல்லா மொறுமொறுன்னு நல்லாயிருக்கும் சாப்பிட. இப்போ மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாம் மீனை, நல்லா வேகட்டும். இப்போ மீனை திருப்பி போட்டுற வேண்டியது தான். இப்போது நம்ம லன்ச் மெனுவில் நம்ம சாதம், மீன் குழம்பு, மீன் வறுவல், சுறா புட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட வேண்டியதுதான். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நான் செய்கிற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தால் ஃபீட்பேக்கை என் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.